ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற உணவே மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் எப்படி தம் உடம்பை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு எளிமையான சில பொருட்களை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது. அதாவது சில பேர் உடல் எடை குறைக்க நிறைய வைத்திய முறைகளை கையாள்வாங்க, சில பேர் சோர்ந்தே போயிட்டுருப்பாங்க, இதில் பண்ணி எதுலேயுமே எனக்கு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இதை சரி பண்ணிக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்க இருக்காங்க. இப்ப சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஹார்மோனோட இன்பேலன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க, அதுலயும் ஒரு 10 வயசு 11 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரியவங்க லெவல்ல உடம்பு வந்து பெருத்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வர்றதுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்றதான் இன்னைக்கு உணவே மருந்துல பார்க்க போறோம். ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை குண்டா இருந்ததுன்னா நம்ம அதை அழகா நம்ம வந்து ரசிப்போம். அதே ஒரு குழந்தை 10 வயசில் அந்த நிலை மீறி உடம்புல செதைகள் அதிகமாக போட்டுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள் ரொம்பவே சிரமப்படுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து பெரியவங்களுக்கு இல்லை, எல்லாம் இப்போ இருக்கிற சின்ன சின்ன அதாவது இளம் வயது பிள்ளைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போது அந்த குழந்தைங்க எதனால் வந்து உடல் எடை அதிகமாகறாங்க, நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சோன்னு பார்த்திங்கன்னா, வெளிப்புறங்களில் இருக்கிற நிறைய எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த உடல் எடை வந்து அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ். அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் வர்றதுக்கே காரணம் அதிகமாக ரேடியேஷன் உபயோகப்படுத்துறதுனாலையும் அதிகமாக பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம்னா, நாட்டுக்கோழி இயற்கையாக முட்டை வச்சு கருத்தரிக்கிறது நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழின்றது ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குற ஒரு ஹார்மோனை வந்து சீரழிக்கிற ஒரு கறி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயே குழந்தைங்கள்லாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி குழம்பு வச்சா அதை 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் பெரியவங்க அதை அவ்வளோ ஒரு நுணுக்க முறையில் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த குழம்பே நம்மளுக்கு வந்து பத்தாது அப்போ இருந்த காலங்களில். நான் சொல்கிறதுலாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது எந்த குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புன்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அதை எண்ணெயில் பொறிச்சு ஒரு குச்சியில் சொருவி கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த சுவைன்ற அந்த நாக்கினுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்குக்கு அதிகமாக வர்றதுனால ஒரு 4 பீஸு சாப்பிட வேண்டிய ஒரு குழந்தை 40 பீஸு சாப்பிட்றது கூட அதிசயந்தமாக தான் நடந்துட்டுருக்குது. அப்போது இதை நம்ம முதல்ல குறைக்கணும். அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க, நான் நான் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெறும் வெஜிடேரியன் தான் வாங்க. அப்போ அந்த வெஜிடேரியன் செய்கிற அடுத்த ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சாப்பிட்டு உடம்பை ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம்னா, உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ஆனால் உருளைக்கிழங்கை எண்ணெயில் நல்லா பொரிச்சு அதையும் குச்சியில் சொருவியோ இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு குச்சியில் வச்சு இன்றைக்கி சாப்பிட பழகிட்டாங்க. அப்போ அவங்களோட மனநிலை, குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு வாட்டி நினச்சா பரவாயில்ல, ஒரு வாட்டி இதை கொடுத்தா நல்லா இருக்குன்ற மனநிலைக்கு பசங்க மாறிடுறதுனால தான் இன்னைக்கு பசங்களுக்கு எடை குறையிறதுக்கு நிறைய இடங்கள்ல போய் பயிற்சி செஞ்சு குறைக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. அப்போ எரியறத அடக்குனா கொதிக்கிறது தன்னால் அடங்கிடும். அந்த காலத்தில் பழமொழி இருக்குது, கீழே எரியிற ஒரு விஷயத்தை நீங்கள் சிறுந்தீயாக குறைச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற விஷயம் நமக்கு சாத்வீகமாக வந்து நடக்கும். அப்போ அந்த எரியிறதுன்றது எது, நீங்கள் எது தேவையில்லாத உள்ளதை கொண்டு போகிறீங்களோ. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வடிவத்தில் போய் அவங்க அதை சாப்பிடக்கூடாத நிலையை நம்ம தான் வந்து உருவாக்கணும். அப்போது அந்த குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்டா இந்த பிரச்சனை வருமா, இது சாப்பிட்டா இது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற குழந்தைங்கள இருந்தால் நம்ம கொடுக்கலாம். இல்லை மேடம், என் குழந்தை வந்து இதெல்லாம் எடுத்துக்காது, என் குழந்தையானா நான் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு யோகா காசில் நீங்கள் போய் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்த்திங்கன்னா, யோகா வகுப்பில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, முதல் கொடுக்குற ஒரு ஆசனமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூரிய நமஸ்காரம். யோகாவில் இருக்க மற்ற அவங்க இது செய்கிறத விட இந்த ஒரு சூரிய நமஸ்காரமே அவங்களுடைய தொப்பையை முதல்ல வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வஜ்ராசனம். ஸோ அவங்க ரொம்பலாம் போகாமல் ரொம்ப சிறப்பாக, உங்களுக்கு இப்போ நிறைய இடங்களில் டிவிலேயே சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுடைய ஃபோனில் நீங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சோ ஒரு நாளைக்கு 20 நிமிடம் காலை 6 மணிக்குள் 5 ல் இருந்து 6 க்குள் நீங்க இந்த ரெண்டு ஆசனத்தை குழந்தைகளுக்கு நீங்க பழக்கப்படுத்தி கொடுத்துட்டே வந்தீங்கனா கண்டிப்பா குழந்தைங்க உள்வாங்கி செய்யும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அந்த ஹார்மோன்ல வந்து நடக்கும். இது கூடவே உணவுல என்ன கொடுக்கலாம்? நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பினுடைய பருப்பு பத்தி தெரியும். ஆனா பாதாம் பருப்புல இருக்க அந்த கோந்துன்னு சொல்ற அந்த பிசின் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இது நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நிறைய கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியில அனுப்புறதையும் உள்ள இருக்கிற ஹீட்டை பேலன்ஸ் பண்றதும் இந்த பாதாம் பிசினி வந்து செய்யும். சோ இந்த பாதாம் பிசினியை உடல் எடை அதிகம் இருக்கிறவங்களும் சரி உடம்புல உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம உடம்ப குறைக்கணும்னு நினைச்சா சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அது கருப்பு கலர்ல வாயில போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொழகொழப்பு தன்மை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் இது. இந்த சப்ஜா சீட்ஸ் கூட ஆளி விதைகளையும் நீங்க சேர்த்துக்கலாம். சோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சப்ஜா சீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆளி விதைகளை எடுக்கலாம். சோ இந்த ஆளி விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேக்கிங்ல நிறைய கடைகள்ல விற்கிறாங்க. கொஞ்சம் ஆளி விதை போட்டு விற்கிறாங்க, கொஞ்சம் அதில் வெள்ளேரி விதை போடுறாங்க, கொஞ்சம் வந்து சூரியகாந்தி விதைகள் போட்டு ஒரு பாக்ஸ்ல 200 ரூபீஸ்க்கே இப்ப வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. சோ முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற கலந்த ஒரு பொருளை காலையில் ஒரு ஸ்பூன் அவங்க டெய்லி எழுந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இதை டைரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆலிஸ் விதைகளையும் நம்முடைய வெள்ளேரி விதைகளையும் நம்முடைய சூரியகாந்தி விதைகளையும் காலை ஒரு ஸ்பூன் நீங்கள் அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா, அதாவது வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டு டீ காஃபியை தவிர்த்துக்கணும். நீங்கள் இதையும் சாப்பிட்டுட்டு டீ காஃபியும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைத்தியம் வந்து நமக்கு பலன் அளிக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து தள்ளி வச்சாதான் உள்ள போய் இந்த 3 விதைகளும் உடல்ல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்புற ஒரு விஷயத்தை தான் இந்த 3 விதைகளுமே செய்து. இது கூட நீங்க சப்ஜா சீட்ஸை எடுக்கலாம். அதாவது சப்ஜா சீட்ஸை இரவே நீங்க ஊற வச்சுட்டு காலையில அதனுடைய தண்ணியை நீங்க வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு தேவையற்ற கொழுப்புகளை அழிக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் செய்து. அடுத்தது நீங்கள் சப்ஜா சீட்ஸை வேறு எதுலெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே தயிர் பச்சடி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் ஒரு தயிர் பச்சடி செய்வோம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம தொட்டுக்கிறதுக்கு செய்கிற அந்த ரைத்தாவை வந்து அது கூட கொஞ்சோண்டு நீங்கள் சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சு, அதாவது உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் இந்த சப்ஜா சீட்ஸை அந்த தயிர் பச்சடியில் ராத்திரியே கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற அமிலத்தன்மையை நல்ல ஒரு காரத்தன்மையாக மாற்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து செய்யுது. ஸோ அப்போ சேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் வெங்காயம் போட்டு தயிர் போட்டு அதில் கொடுக்குற சப்ஜா சீட்ஸ் போட்டு நீங்கள் அதை உணவில் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்தது நிறைய பேர் உடல் எடை குறையணும்னு சொன்னாலே சப்பாத்தி தான் அவங்க மைண்டில் வந்து வரும். இப்போ நம்ம சப்பாத்தி நல்ல விஷயம், ஆனால் சப்பாத்திக்கு எடுத்துக்கிற சைட் டிஷ்ஷு தான் நம்ம வந்து தவறாக எடுப்போம். எப்படின்னா நம்மளுக்கு நல்லா காட்டா பன்னீர் வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா கொண்டக்கடையில் தொக்கு வச்சு சாப்பிடுவாங்க, அதுலேயும் சில பேர் மட்டன் கிரேவி வச்சு. அப்போ நம்ம சப்பாத்தி நல்ல விஷயம், ஆனால் சப்பாத்தி கூட சாப்பிட்ற பொருளால் நம்ம உடல் எடை வந்து அதிகமாகுங்களா குறையுங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க அதுக்கு கூட ஆல்டர்னேட்டில் வெறும் சப்ஜா சீட்ஸு கொஞ்சம் ஆனியன் போட்டு சால்ட்டு போட்டு நீங்கள் சப்பாத்திக்கு அதை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹீட்டு ஒரு கூல் வந்து பேலன்ஸ் பண்ணி தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கும். அதுலேயே 2 தொடைகள், அதாவது அந்த வயதில் இருக்கிற சின்ன குழந்தைங்க நடக்கும்போது அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 உராயும். அப்படி உராயும் போது அவங்களுடைய அந்த இடத்துல ஸ்கின் வந்து ரொம்பவே பாதிப்படையும். ஸோ அந்த மாதிரி பாதிப்பில் சிரமப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கற்றாழையில் மடல்கள் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அதில் இருக்க அந்த எல்லோவை மட்டும் எடுத்துட்டு அந்த ஒயிட்டை ஒரு 11 வாட்டி நீங்கள் கழுவிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இரவு நேரங்களில் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 2 பிரைவேட் பார்ட்ஸில் இருக்கிற அந்த உராயிறதுனால வர்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழைன்னு சொல்கிற ஆலிவரா ஜெல் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இல்ல மேடம் எனக்கு கற்றாழை ஜெல் கிடைக்கல அப்ப நான் என்ன பண்ணிக்க கடையில உங்களுக்கு சுத்தமான முறையில ஆர்கானிக் முறையில உங்களுக்கு ஜெல் பாக்ஸ்ல கிடைச்சதுனா அத இரவு நேரங்கள்ல படுக்கும்போது நீங்க அந்த ரெண்டு பிரைவேட் பார்ட்ஸ் சென்டர்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு படிச்சி யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் எடையினால வர அவதிகள் நடக்கும்போது சிரமப்படுறது எல்லாமே இதல சரியாகும் இது கூடவே நம்ம நரம்புகளை நம்ம ஸ்ட்ராங்கா வெச்சுக்கணும் அதுக்கு முருங்கை மரத்தின் பிசினின்னு சொல்வாங்க கோந்து இதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் ஊற வெச்சி இதையும் நீங்க மோர்ல போட்டு சாப்பிடலாம் சாலட் மாதிரி சாப்பிடலாம் ஆனா எதலயுமே அதிகமா உப்பு சேர்க்க கூடாது அதிகமா சக்கரை சேர்க்க கூடாது இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இந்த சப்ஜா சீட்லயும் சரி நம்மளுடைய பாதாம் பிசினிலயும் சரி நம்ம ஆளி விதைகளையும் சரி நம்ம முருங்கை மரத்து பிசினில இதெல்லாம் நம்ம கூடுமான வரைக்கும் இந்துப்ப லைட்டா சேர்த்துக்கலாமே தவிர அதிக வெள்ளை சக்கரையை நம்ம உபயோகப்படுத்த இருந்தாலே அந்த பொருளின் மூலிகை தன்மை நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை அழித்து நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஒரு விஷயத்தை இந்த பொருள் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி தண்ணி கூடுமான வரைக்கும் சிப் பண்ணி குடிங்க நீங்க எதை சாப்பிட்டாலும் அப்படியே முழுங்கற மாதிரி சாப்பிட்டீங்கனா உடல்ல செய்ய வேண்டிய நல்ல மாற்றங்கள் நிகழாமலே போய்டும் அதனால எதையுமே ரசித்து ருசித்து சலிவா கூட நீங்க சாப்பிட்டீங்கனா இந்த உடல் எடைன்றது இந்த கோடை காலத்துல நம்ம ரொம்ப சிரமப்படுற ஒரு விஷயத்தை எளிமையா நம்மளால வந்து அகற்றிக்க முடியும் மீண்டும் அடுத்த உணவை மருந்தில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்